பெண்மொழி சேனல் நேயர்களுக்கு வணக்கம். கர்ப்பகால உணவு முறைகளில் வந்து கடந்த ரெண்டு எபிசோடுகளாக வந்து முதல் ட்ரைமஸ்டர் செகண்ட் ட்ரைமஸ்டருக்கான உணவு முறைகளை பற்றி பார்த்துட்டோம். இப்போ வந்து தேர்ட் ட்ரைமஸ்டர், அதாவது கடைசி 3 மாதங்களுக்கான உணவு முறைகளும் செய்கைகளையும் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ தேர்ட் ட்ரைமஸ்டர் அப்படிங்கிறது வந்து நியரிங் டு டெலிவரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டெலிவரிக்கான ஆயுத்தங்கள் வந்து உடம்பில் ஏற்படக்கூடிய ட்ரைமஸ்டர் தான் தேர்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதற்கான முதல் அறிகுறியாக வந்து ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டான்ற ஹார்மோன்ஸ் வந்து 6 times தி பீக் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நார்மல் லெவலை விட 6 மடங்கு அதிகரிக்குமா. ஸோ இந்த ரெண்டு ஹார்மோனும் அதிகரிக்குமா. ஸோ இதை ஈஸ்ட்ரோஜன் வந்து அதிகமாகிறதுனால தான் இந்த காலத்தில் வந்து ரொம்ப பிளட் வெசல்ஸில் வந்து ஃப்ளோ அதிகமாக இருக்கிறதுனால பீடல் எடிமா, ஆங்கிள் எடிமா அப்படிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த கால் வீக்கம் ஏற்படுறதுக்கு காரணமாக வந்து இந்த ஈஸ்ட்ரோஜன் அமைது. அந்த ப்ரொஜெஸ்டான் வந்து அதிகரிக்கிறதுனால தான் வந்து அந்த ஆசிட் ரிஃப்ளக்ஸ், ஏற்கழித்து வருதல், உணவு வந்து போனால் செரிக்காமல் அதை ரிட்டர்ன் வரும்னு சொல்கிறோம்ல, கேஸ்ட்ரிக் ரிஃப்ளக்ஸ். ஸோ அந்த மாதிரி சிம்டம்ஸ் ஏற்படுறது வந்து இந்த ப்ரொஜெஸ்டான் ஹார்மோன்னால் ஏற்படக்கூடியது. அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து போன ட்ரைமஸ்டர்லேயே சொல்லியிருப்பேன், ரிலாக்ஸ்ன்ற ஹார்மோன் செக்ரிட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த தேர்ட் ட்ரைமஸ்டரில் அதோட லெவல் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும்போது ஃபஸ்ட்டு ஸ்மூத் மசில்ஸ் மட்டும் ரிலாக்ஸ் ஆகும், இப்போ பெல்விக் கிரிடலே வந்து ரிலாக்ஸ் பண்ணி டெலிவரிக்கு ஏற்ற மாதிரி அது வந்து அந்த போன்ஸ் போன்ஸோட கார்ட்லேஜஸ் எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ தேர்ட் திங் வந்து ரிலாக்ஸ்ன்ற ஹார்மோன். அண்ட் ஃபோர்த் திங் வந்து என்னென்னா ப்ரொலாக்டின் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது, அதாவது லாக்டேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகணும் இல்லையா. ஸோ அந்த லாக்டேஷனுக்கான ஹார்மோன் ப்ரொலாக்டின், ஸோ அதோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த 4 ஹார்மோன்கள் தான் வந்து கடைசி ட்ரைமஸ்டரில் அதோட ரோலை வந்து ஃபங்க்ஷன் பண்ணுது. அந்த ஈஸ்ட்ரோஜன் லெவல் அதிகமாகும் போது தான் சில பேருக்கு வந்து ஹைப்பர் டென்ஷன், ரொம்ப அளவுக்கு அதிகமாக போகும்போது ஹைப்பர் டென்ஷன்ன்றது புரோட்டீனிமியா, அதாவது புரதம் போதல், சிறுநீரில் வந்து புரதம் போதல்ன்ற கண்டிஷன் இதெல்லாம் வந்து ஏற்படுது. ஸோ அவங்க வந்து எந்த மாதிரியான உணவு முறை எடுத்துக்கலாம்னா நிறைய இளநீர் குடிக்கலாம், முள்ளங்கி வெள்ளரி இதை சேர்ந்த இதை உணவாகவோ இல்லை ஜூஸாகவோ ரெகுலராக எடுத்துக்கிட்டு வந்தாங்க அப்படின்னா வந்து புரோட்டீனிமியா ப்ரோட்டீன் யூரியா கண்டிஷன் வந்து கொஞ்சம் ரிக்கவர் ஆகுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து என்னென்னா மூக்கரட்டை வந்து இந்த ஆசிட் ரிஃப்ளக்ஸ், அந்த டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் சரி பண்ணவும் ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி இப்போ அந்த ஹைப்பர் டென்ஷனை கண்ட்ரோல் பண்ணவும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ மூக்கரட்டையை வந்து ரசமாகவோ இல்லை தோசையாகவோ நம்ம செஞ்சு சாப்பிடும் போது, மூக்கரட்டை பூண்டு சேர்ந்த மசியலாக சாப்பிடும் போது நமக்கு இந்த ஹைப்பர் டென்ஷனால் வரக்கூடிய அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கிளியர் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து ரொம்ப இந்த ஹைப்பர் டென்ஷனால் ப்ரோட்டீன் யூரியா கண்டிஷனில் ரொம்ப சோர்வாக காணப்படுவாங்க. இதை ஜென்ரலாகவே தேர்ட் ட்ரைமஸ்டரில் கர்ப்பிணிகளுக்கு வந்து ரொம்ப சோர்வு தென்படும். ஸோ அவங்க வந்து கர்ப்பகால சோர்வு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த சோர்வை நீக்கிறதுக்கு என்னென்னா முருங்கை ஈர்க்கு குடிநீர் கொடுப்பாங்க, அதே மாதிரி கருவேப்பிலை ஈர்க்கு குடிநீர்னு சொல்லுவோம். ஸோ சித்த மருத்துவத்தில் வந்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னா கருவேப்பிலை ஈர்க்கு, முருங்கை ஈர்க்கு, சுக்கு, பனங்கற்கண்டு இதை நாளையும் சேர்த்து குடிநீர் வச்சு குடிக்கும் போது இந்த கர்ப்பகால சோர்வு வந்து நீக்கிறதுக்கு ஒரு நல்ல ரெமிடியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து என்னென்னா பீட்ரூட் ஜூஸஸ் வந்து நமக்கு பிபியை வந்து செக் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி பிளாக் கிரேப்ஸ் வந்து நமக்கு பிபியை செக் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஸோ பீட்ரூட் ஜூஸ், கேரட் ஜூஸ், பிளாக் கிரேப்ஸ் ஜூஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜூஸ் ஐட்டம்ஸை வந்து ரெகுலர் ஃபுட்டில் வந்து நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் சிம்டம் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து அம்னியோட்டிக் ஃப்ளூயிட் வந்து தேர்ட் டைம்ஸில் நிறையா பேருக்கு குறைஞ்சிரும். ஸோ அந்த அம்னியோட்டிக் ஃப்ளூயிட் குறையும் போது தான் அந்த கொடி சுற்றி பிறக்கிறது. ஸோ அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்து ஏற்படுது. ஸோ அந்த கம்ப்ளைண்ட்ஸ்க்கு வந்து என்ன பண்ணலாம், அம்னியோட்டிக் ஃப்ளூயிட் குறையாமல் இருக்கும் அப்படின்னா வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக லியூக்வாம் வாட்டர் வந்து ஹார்லி 2 hourly once அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி லியூக்வாம் வாட்டர் அடிக்கடி குடிச்சிக்கிட்டே வரணும். அதுக்கு பதில் இளநீரும் குடிக்கலாம் அதே மாதிரி. ஸோ எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸையும் வந்து காம்பன்சேட் பண்ணும் இளநீர். அதே மாதிரி ஃப்ரூட் ஜூஸஸ் ஏதாவது ஒரு லிக்விடை வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து சிப் பண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு அந்த அம்னியோட்டிக் ஃப்ளூயிடோட ரிடக்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் சித்த மருத்துவத்தில் வந்து அம்னியோட்டிக் ஃப்ளூயிட் லெவல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு முடக்கட்டான் கீரை வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ முடக்கட்டான் கீரையை வந்து குடிநீராக வச்சு குடிக்கும் போதும், அப்படி இல்லைன்னா பிட்டவியல் சாறு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட்லிலாம் வந்து ஆவியில் வேக வைப்போம் இல்லையா, அதே மாதிரி முடக்கட்டான் சீரகம், தேங்காய் துருவல் இதெல்லாம் சேர்த்து ஒரு பிட்டு மாதிரி அவிச்சு அந்த சாறை பிழிஞ்சு கொடுக்கும் போது வீக்லி த்ரைஸ் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது அம்னியோட்டிக் ஃப்ளூயிட் ரிடக்ஷன் வந்து ரீட்டைன் பண்ணுது. ஸோ அதுக்கான தனி மருத்துவம் மேற்கொள்ளாமல் இதன் மூலம் இயற்கை முறையிலேயே வந்து நம்மளால் அம்னியோட்டிக் ஃப்ளூயிட் லெவலை வந்து மெயின்டைன் பண்ண முடியும்.
அண்ட் தேர்ட் திங் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து ரொம்ப உட்கார வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ ரொம்ப நேரம் அவங்களால உட்கார முடியாது, அந்த இடுப்பை சுற்றிய வலி, பேக் பெயின் சிவியராக இருக்கும் தேர்ட் ட்ரைமஸ்டரில். ஸோ அவங்களுக்கு வந்து என்னென்னா மோஸ்ட்லி பிளாஸ்டிக் சேர்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும், முடிஞ்ச அளவு ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்து பழகிறதுக்கு ட்ரை பண்ணணும், சாஞ்சு உட்கார மாதிரியான சாஞ்சு உட்காந்தா பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ ஆனால் அதை வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுறது நல்லது, ஸ்ட்ரெயிட்டாக உட்கார ட்ரை பண்ணணும், பிளாஸ்டிக் சேர்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு. ஸோ குஷன் டைப்பில் இதில் வந்து உட்காரும் போது நமக்கு அந்த மூளைச்சூடுலாம் ஏற்படாமல் இருக்கும். ஸோ அடுத்தது உளுந்து தைலம், குக்கில் தைலம் போன சித மருத்துவங்களை வந்து பயன்படுத்தும் போது, சிறப்பு குக்கில் தைலம் சொல்லக்கூடிய மருந்துகள்லாம் பயன்படுத்தும் போது அது வந்து எலும்புகளுக்கும் தசைகளுக்கும் தேவையான உறுதித்தன்மையும் கொடுக்குது, அதே மாதிரி வலியை வந்து போக்கி ஒரு ரிலாக்ஸன் மசில் ரிலாக்ஸண்ட்டாக வந்து ஹெல்ப் பண்ணுது. அதே போல் நைன்த் ட்ரைமஸ்டர்லேருந்தே வந்து வெஜனலாக வந்து நம்ம குக்கில் தைலம் யூஸ் பண்ணும் போது வெஜனல் எக்ஸ்பான்ஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ வந்து எபிசட்டம் இல்லாமல் நார்மல் டெலிவரி கண்டக்ட் பண்ணுறதுக்கு குக்கில் தைலம் வந்து ஹெல்ப் பண்ணுது. அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து என்னென்னா லெஃப்ட் சைட் படுக்கிறோம் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக வந்து வலியுறுத்தி சொல்லணும். ஏன்னா வந்து நேராக நிமிர்ந்து படுக்கும் போதோ அந்த பொசிஷன் மாறும் போதோ தான் வந்து நமக்கு கொடி சுற்றுற அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து ஏற்படுது. ஸோ லெஃப்ட் சைட் படுக்கிறது, ரெகுலர் வாக்கிங் வந்து கண்டிப்பாக நைன்த் ட்ரைமஸ்டரில் வந்து கேரி அவுட் பண்ணணும், ரெகுலர் வாக்கிங்காக. அதே மாதிரி மினிமல் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் என்ன முடியுமோ அதை நம்மளால் செய்யணும். அண்ட் தேர்ட் திங் வந்து மைல்டு யோகாஸ்னு அந்த பட்டர்ஃப்ளை ஃபோர்ஸ் மாதிரியான ப்ரெக்னன்சி ஆசனாஸ்னே தனியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரியான மைல்டு ஆசனாஸ் நம்மளால் எந்த எக்ஸ்டெண்டுக்கு செய்ய முடியுதோ ஸோ அந்த எக்ஸ்டெண்டுக்கு ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும் போது டெலிவரி அப்போ வந்து அந்த மசில்ஸோட ஸ்ட்ரெச்சிங் எல்லாமே வந்து நமக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ ஈஸி டெலிவரியாக இருக்கும், ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ இந்த ஆசனாஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறது, வாக்கிங்கு, அந்த லெஃப்ட் சைட் படுக்கிறது, அந்த நான் கடைசியாக சொன்ன ஃபுட் ஹேபிட்ஸாக, அண்ட் இன்னொன்று என்னென்னா ரெகுலராக வந்து லாஸ்ட் 3 மந்த்ஸ் வந்து ஆப்பிள் எடுக்க சொல்லுவோம். ஆப்பிளில் இருக்கக்கூடிய ஃபைட்ரோ ஈஸ்ட்ரோஜன்ஸ் வந்து நார்மல் டெலிவரிக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஆப்பிள் எடுக்க சொல்லுவோம். அண்ட் குங்குமப்பூ பால் எடுக்க சொல்லுவோம், குங்குமப்பூவில் வந்து பால் சேர்த்து எடுக்க சொல்லுவோம். அதே மாதிரி தாம்பூலம் தரித்தல், வெற்றிலை, குங்குமப்பூ, கிராம்பு சேர்த்து தாம்பூலம் தரிக்க சொல்லுவோம் வீக்லி 2x or 3x. ஸோ இது வந்து என்னென்னா நார்மல் டெலிவரிக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய டிப்ஸை. ஸோ சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்க வழிமுறைகள், ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து ரெகுலராக அட்வைஸ் பண்ணும் போது நமக்கு வந்து நார்மல் டெலிவரியை வந்து இன்ட்யூஸ் பண்ணுது. ஸோ சித்த மருத்துவத்திலும் ஒரு பாதுகாப்பான சுகமகப்பேர் ஏற்படுவதற்கான வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிறத வலியுறுத்துவதற்கான பதிவு தான் இது. நன்றி.